விஜய் டிவியின் பிரபல பாக்கியலட்சுமி சீரியலோட முக்கிய கதாபாத்திரமான ராதிகா கதாபாத்திரத்துல இருந்து ரேஷ்மா பசுப்புலேட்டி விலகுறதா தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் டிவியோட நம்பர் ஒன் சீரியல் பாக்கியலட்சுமி. பெற்றோர்களோட வற்புறுத்தலால காதலி ராதிகாவை விட்டுட்டு பாக்கியாவை திருமணம் செய்யறாரு கோபி. மூன்று பிள்ளைகள் பெற்றும் அவங்க வளர்ந்த பின்னாடியும் பாக்கியாவை தன் மனைவியா ஏத்துக்க மறுக்கிறாரு. இப்படி சப்பையா போன பாக்கியலட்சுமி சீரியல் கோபியோட காதலி ராதிகாவோட என்ட்ரியை தொடர்ந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. முதல்ல கோபி ராதிகாவோட உறவு நண்பர்கள் போலவே காணப்பட்டது. அப்போ ராதிகா கதாபாத்திரத்துல ஜெனிஃபர் நடிச்சு வந்தாங்க. அவங்க கர்ப்பம் காரணமா இந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாங்க. அதை தொடர்ந்துதான் ஜெனிஃபரோட ரோல ரேஷ்மா பசுப்புலேட்டி ரீப்ளேஸ் பண்ணாங்க. ரேஷ்மா என்ட்ரிக்கு பிறகுதான் ராதிகா கதாபாத்திரத்தோட வில்லி மோட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அப்போ இருந்தே விறுவிறுப்பா போன பாக்கியலட்சுமி சீரியல் பேரன் பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல கோபி தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு ராதிகாவை இரண்டாவது திருமணம் செஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் இந்த சீரியல் விறுவிறுப்போட உச்சத்துக்கே போயிடுச்சு. இரண்டாம் திருமணத்துல கோபி படும் பாடு, கோபி ராதிகாவால பாக்கியா படும் பாடுன்னு சீரியல் சூடு பிடிச்ச நேரத்துல ராதிகா கதாபாத்திரத்துல இருந்து ரேஷ்மா பசுப்புலேட்டி விலகுவதா தகவல் வெளியாகி இருக்கு. வேற ஒரு சீரியல்ல முன்னணி கதாபாத்திரத்துல ரேஷ்மா கமிட் ஆகி விட்டதாகவும் அதன் காரணமா இந்த சீரியல்ல இருந்து அவங்க விலகுறதாகவும் சொல்லப்படுது. மேலும் அடுத்த ராதிகாவா வனிதா விஜயகுமார நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறப்படுது. வில்லத்தனத்திற்கு பேர் போன வனிதா பாக்கியா வாழ்க்கையில வந்தா எப்படி இருக்குன்ற ஆவல் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை இன்னும் கூட்டியிருக்கு.